துணை செயலாளர் ஆதிமுக தேர்தல் உறுப்பினர் கார்த்திக் ஜெயச்சந்திரன் வாங்கிருக்கீங்களா? தட்டிப்பாடு பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா இப்போ பெற்றோர்களோட அண்ணன் தம்பியோட அக்கா தங்கச்சி நம்மளுடைய வலுவை நம்ம காமிச்சோம்னா கண்டிப்பா வந்து நம்மளுடைய அடுத்த கட்டத்துக்கு நம்ம வரக்கு சரியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறேன். வேற உங்களுடைய கருத்துக்கள் வேற ஏதாவது பதிவு பண்ண வேண்டியதுல நீங்க இந்த இதுல தலைவர் வந்திருக்காங்க மாநில தலைவர், நம்ம எந்த ஒரு ஆக்சன் வரத்துல எடுக்க வேண்டியிருக்கோம், யார அணுகணும், உங்களுடைய ஏதாவது ஒரு கருத்துக்கள் தான் அப்புறம் பதிவு பண்ணுங்க. ஒரு காலகட்டத்தில் எலக்ட்ரானிக் பொருள் குறிப்பாக மொபைல் போன் தான் முதல் கட்டத்தில் பாதிப்புகளை அதிகமாக சந்தித்தது. அனைத்து மட்டும் பாதிக்கல, பல வியாபாரிகள் காய்கறி டீ போட்டா பச்சு வரைக்கும் வந்துட்டாங்க. ஆன்லைன் வர்த்தகம் என்று சில வியாபாரிகளுக்கு எளிமையாக தெரிந்தாலும் கூட பிற்காலத்தில் நம்முடைய வணிகம் கையை விட்டு வெளியேறும் என்ற ஆபத்து நெருங்கிக்கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் ஒருங்கிணைத்து அண்ணன் வைகுண்டராஜன் அவர்கள் சொன்னார்கள், நாம் மட்டும் போராடினால் ஜெயிக்காது. தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக தென்காசி மாவட்டம் தொடங்கப்பட்டு தென்காசி மாவட்ட புதிய பேருந்து நிலைய அருகில் ஆன்லைன் வர்த்தகத்தை வர்த்தகத்துறையிலிருந்து தடை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் தென்காசி மாவட்டத்தினுடைய தலைவர் வைகுண்டராஜன் தலைமையிலே ஆயிரக்கணக்கான வணிகர்கள் திரண்டு முதற்கட்ட ஆர்ப்பாட்டத்தை தொடங்க இருக்கிறார்கள். அதற்கு முன்னோட்டமாக தென்காசியிலே மொபைல் சங்கங்களை மொபைல் வியாபாரிகளை ஒருங்கிணைத்து அதில் இருக்கின்ற இடர்பாடுகளை குறிப்பாக ஆன்லைன் மூலமாக வியாபாரம் செய்கின்ற பொழுது 15% கமிஷன் பெறப்படுகிறது 1000 ரூபாய்க்கு. அதே போன்று நம் கடைகளை பதிவு செய்கின்ற பொழுது 30% கிடைக்கப்படுகிறது. ஆகவே இது போன்ற வியாபாரிகளை நலிவுற்று வியாபாரிகளை அகற்றக்கூடிய வகையில் ஆன்லைனை ஊக்கப்படுத்துகின்ற வண்ணமாக அதற்கு அதிகமான கமிஷன் தொகையும், அதே போன்று வணிகத்துறையை சீரழிப்பதற்கு இரட்டை விலை கொள்கை, ஆன்லைனுக்கு ஒரு விலை விற்பது வியாபாரிகளுக்கு ஒரு விலை விற்பது என்று மோசடியை செய்து வருகிறது. அதே போன்று GST மோசடியும் ஆன்லைன் வியாபாரிகள் செய்து வருகிறார்கள் என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வணிகத்துறை காப்பாற்றுவதற்கு இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் தொடங்கியிருக்கிறது. இன்று தென்காசியில் நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு அரசு கவனத்தை ஈர்க்கவில்லை என்று சொன்னால் வருகின்ற 12ஆம் தேதி இடையிலே டெல்லியிலே நாங்கள் மாபெரும் போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். 17 போராட்டத்துக்கு பிறகு அரசு கவனத்தை ஈர்க்கவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம், தொடர்ந்து கடை அடைப்பு போராட்டம். கடை அடைப்பு என்று சொன்னால் சாமானிய கிராமங்களில் கூட ஒரு பொருள் கிடைக்காத உணர்வுகளை ஏற்படுத்தப் போகிறோம். ஏனென்று சொன்னால் ஆன்லைன் மூலமாக வணிகத்தை செய்து பாருங்கள் என்பதை கோடிட்டு எங்களுடைய கடையடை போராட்டம் நடைபெற இருக்கிறது. ஆகவே மத்திய மாநில அரசுகள் இதை புரிந்து கொண்டு எங்கள் வணிகத்துறை காப்பாற்றுவதற்கு உடனடியாக வர்த்தகத் துறையிலிருந்து ஆன்லைனை ஒழித்து கட்டப்பட வேண்டும் என்பதை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதே போன்று மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் அரசுக்கு போதிய வருவாய் இல்லை என்பதை கோடிட்டு இன்று GST வரி விதிப்பு உயரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது. GST-யை எளிமைப்படுத்துவார்கள், வரி குறைப்பு ஏற்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்த பொழுது இப்படி ஒரு செய்தி இடியாக மாறியிருக்கிறது. ஆகவே ஆன்லைன் வணிகத்துறையும் இந்த GST வரி உயர்வையும் ஏற்படுத்துவார்களேயானால் தொடர் கடையடைப்பு, தொடர் போராட்டம், வியாபாரிகளையும் பொதுமக்களையும் திரட்டி வியாபாரிகள் வீதி வந்து போராடுவார்கள் என்பதை பேரமைப்பு எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறது.